வெல்கம் பேக் டு சத்யா துருவா பிளாக்ஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சத்து மாவு பணியாரம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம், ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சத்துமாவை பற்றி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சத்துமாவு குலோப் ஜாமுன், சத்துமாவு ஐஸ்கிரீம், சத்துமாவு கட்லெட், சத்துமாவு பால் கொழுக்கடி பாயாஸ், இது எல்லாவோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சத்துமாவு குழந்தைங்களை இம்யூனிட்டி பவர் நல்லாவே கெயின் பண்ணும். ஸோ சத்துமாவு தினைக்குமே குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வாங்க, சத்துமாவு பணியாரம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக இன்றைக்கி ஒரு கப் சத்துமாவு எடுத்திருக்கேன். இது வந்து பால்வாடியில் கொடுக்குற சத்துமாவு தான். நெக்ஸ்ட் இதில் வந்து 2 கரண்டி வந்து நம்ம இட்லி மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து 1/4 கப் வந்து நம்ம வெல்லம் வந்து நம்ம பாவு காய்ச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பால்வாடியில் கொடுக்குற சத்துமாவுனால இது ஏற்கனவே வந்து 50% ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால 1/4 கப் வெல்லம் வந்து கரெக்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக இது மூழ்கிற அளவில் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வெல்லம்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. அப்படியே இதே சூடோட நம்ம வந்து மாவுல அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மாவை நல்லா கிண்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்பவே கெட்டியா இருக்கு, அதனால நம்ம ஒரு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வராது, ஆயிலுமே ரொம்பவே அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் 1 பிஞ்ச் மட்டும் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நிறைய நம்ம போட வேணாம். ஜஸ்ட் 1 பிஞ்ச் மட்டும் போட்டிங்கன்னா போதும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரத்தில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ பணியார கல்லை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு குக் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பணியாரம் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இதே மெத்தடு தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் போண்டாவுமே. ஸோ இதில் வந்து வாழைப்பழம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே போதும். இதே மெத்தடில் செஞ்சிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவே சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் போண்டா மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இன்னும் உள்ள வேகலை, இன்னும் 1-2 மினிட்ஸ் ஆகும் உள்ளே வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு. எல்லாத்தையும் இன்னொரு தடவை திருப்பி போட்டு கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் லைட்டாக தான் ஆயிலை வந்து ஊற்றுறேன், நிறையலாம் ஊற்றலை. ஸோ ரொம்பவே ஆயில் அதில் வந்து அப்சர்வ் ஆகாது. மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் ஆயில் வந்து நல்லா உருகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்வீட் பணியாரம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.